தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் மதிவானன். அவுட் டு கிளியர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021 அரசு வேலை பெறுவது எப்படி? நிச்சயமாக நீங்களும் 2021 ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும், மாத சம்பளம் 20,000 ரூபாய் நீங்கள் வாங்கணும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து நண்பா. நிச்சயமாக வாங்குவேன் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறிடாக மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா. சரியா, அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நம்பருக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் 2021 கண்டிப்பாக நீங்களும் கிளியர் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி. ஓகேவா? அதனால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி தவிர தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியார் தீர்மானத்தில் 2021 இன்றைக்கு டேட்டில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கோ இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வந்து எனி அதர் டிபார்ட்மெண்ட்லேயோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். அடுத்த இதே டைம் நான் வந்து பார்ப்பேன். சரியா, இருப்பீங்களே, இருந்தே ஆகணும். சரி ஓகே, 5 ஐடியா. இந்த 5 ஐடியாவை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் அரசு அதிகாரியாக மாறலாம். இன்றைய இளைஞர்கள் நாளை அரசு அதிகாரி, அடுத்த வருஷம் நீங்களும் ஒரு அரசு அதிகாரி தான். அதுக்கு என்ன சார் பண்ணணும் கேட்டால், முதல் ஐடியா, முதல்ல பார்த்தீங்கன்னா அதாவது யானைக்கு தேவை தும்பிக்கை, மனுஷனுக்கு தேவை நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. முதல் நம்பிக்கையை வைங்க. உங்கள் மேலே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கெவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. அதாவது ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், ஒரு இலக்கு, ஒரு கோல், நான் 2021 ஒரு அரசு அதிகாரியாக மாறுவேன், நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி தான் பாஸ் பண்ணுவேன், குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அது ரெண்டாவது பட்சம். நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுங்க, அந்த எக்ஸாமில் உங்களோட இலக்கை வைங்க. நீங்கள் அதை நினச்சி படிங்க, மனசுக்குள்ளே அந்த ஒரு ஆம்பிஷன், அந்த ஒரு கனவு, அந்த ஒரு லட்சியம், அதை வச்சு நினச்சி படித்தா மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு மைண்ட் செட்டில் அது இல்லாமல் வேறு ஏதோ கோல் செட் பண்ணிவிட்டு இதுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க, ஒன்றும் பண்ண முடியும். என்னோடய கோல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாஸ் பண்ணணும். என்னோட கோல் 2021 நான் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கணும். என்னோட கோல் 2021 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பாஸ் பண்ணணும். சத்தமாக சொல்லுங்கள் உங்கள் கோல் என்ன, உங்கள் கோல் என்ன, கேட்கல சத்தமாக, நல்லா சத்தமாக சொல்லுங்கள், என்னோட கோல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பாஸ் பண்ணணும்னு சொல்லி. அதுதான் இங்கே வேணும். முதல்ல உங்களோட இது வந்து மனசுக்குள்ளே அந்த வெறியை கொண்டு வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 2021 நீங்கள் ஒரு அதிகாரியை மாறிடலாம். அந்த வெறி இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதை வேண்டாம் வெறுப்பாக படித்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. விருப்பத்தோட, ஆசையோட, கனவோட, லட்சியத்தோட, அந்த ஒரு இதோட படித்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி தான் பாஸ் பண்ணிடலாம். இவ்வளோ, இதை தவிர வேறு வழியே கிடையாது. எண்ணம் போல் வாழ்வு. ஓகேவா? எண்ணம் போல் வாழ்வு. ஓ, எண்ணம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஓ எண்ணம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீயும் நாளைக்கு வருங்கால அரசு அதிகாரி தான். அரசு அதிகாரி தான் இல்லை, கண்டிப்பாக அரசு அதிகாரி நினைச்சா தன்னம்பிக்கை குறையாக மறக்காம லைக் பண்ணுங்கள். சரி, மொத்தம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விதையை விதைங்க. அந்த விதையை ஆழமாக விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. சரி ஓகே, ரெண்டாவது என்னென்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு மெயின் புத்தகம். ஓகேவா? இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்க, டிஎன்பிஎஸ்சி சென்டான்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது நீங்கள் வந்து என்ன புத்தகம்னு படிச்சுங்க, ஆனால் எங்களுக்கு சிலபஸ் படி, நாங்கள் கொஸ்டின் இருக்குது, சிலபஸ் படி தான் கொஸ்டின் எடுப்போம். அவங்க எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா பள்ளி புத்தகம் தான், ஆல்மோஸ்ட் வந்து பள்ளி புத்தகம் தான். இப்போ டவுட் வரும், சார் என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க, அவங்களே வந்து அப்படி சொல்லியங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ எடுத்து ரீசெண்டாக கொஸ்டின் பள்ளி புத்தக கொஸ்டின் தான் எடுக்கிறாங்க. இப்போ சிலபஸ்லாம் மறித்து புது புத்தகம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் குரூப் 2 எழுதுறது இப்போ சிலபஸை ஒரு பிரிண்ட் அவுட் போடுங்க, கிளியர் கட்டாக புரிஞ்சுக்குங்க. இப்போ அடுத்த அப்போ குரூப் 4 எழுதுங்க, அந்த சிலபஸை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. பழைய சிலபஸ் சொல்லியாச்சு நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லிட்டார், டிஎன்பிஎஸ்சின்னு சொல்ல கூடியவரை சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன், கண்டிப்பாக சொல்லிடுவாங்கங்கிறது நான் நினைக்கிறேன். இது ரெண்டாவது. சரியா, இப்போ அந்த சிலபஸை எடுத்துக்கிட்டு மொதல் பள்ளி புத்தகத்தை படிங்க. அதை தவிர அடுத்தவங்க புக்கு, அடுத்தவங்க வைக்கிற புக்கெல்லாம் வாங்கி படிக்க வேண்டிய அவசியம் முதல்ல கிடையாது. ஏன்னா நம்ம பள்ளி புத்தகத்தில் மொதல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பள்ளி புத்தகம் ஸ்ட்ராங்காக இல்லாத போது அடுத்தவங்க புக்கு வாங்கி படித்தாலும் ஒன்றும் புரியாது. இதை நீங்கள் கிளியர் கட்டாக ரெண்டாவது புரிஞ்சுக்கணும். முதல்ல பள்ளி புத்தகம், பள்ளி புத்தகத்தை ஆணித்தரமாக படித்தா மட்டும்தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் பாஸ் பண்ணுவீங்க. சார் நான் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து சார் இந்த புக் படித்தா நடக்குமா சார், அந்த புக் படித்தா சார், அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். பள்ளி புத்தகம் முதல் படி. ஸ்கூல் புக்ஸ் 6 to 12 புக், நீ குரூப் 2 படிக்கிறா 6 to 12 புக் படி, குரூப் 4 படி 6 to 10 புக் படி. வேறு அதர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் படி, 6 to 10 புக் நீ படித்தே ஆகணும். அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும், மோஸ்ட் கொஸ்டின் அது இருந்தாலும் குறிப்பாக சொன்னால் கண்டித்தம் சமூக அறிவியல், இது மூணு நல்லா படி.
விழுந்து 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 படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கான வேலை உறுதி. வாங்கியே ஆகணும்னா இந்த இதை நீங்கள் கஷ்டப்பட்டேன். டென்த்தில் ப்ளஸ் டூவில் எவ்வளோ படித்தேன் அதை இங்கே எஃபெக்டை போடுறா வென்னுன்னு சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்க சாரி மன்னிச்சுருங்க சரியா. அதாவது நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு காலையில் 5 மணிக்கு இஞ்சி படிச்சிங்களோ அந்த எஃபெக்டை இங்கே போடுங்க. இங்கே போட்டால் உங்களுக்கான வேலை உறுதி 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 உறுதினால உறுதி நினச்சா தன்னம்பிக்கையின் குறியீடாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சார். நான் பள்ளி புத்தகம் பிடிக்கிறேன் சார் நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது அத்தாரிட்டி நண்பா. சரி அடுத்த மூணாவது சொல்லப்போனால் பயிற்சி. அதாவது தொடர்ச்சியான பயிற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் நாள் நல்லா எஃபெக்ட் போட்டு படிப்பான், ரெண்டாவது நாள் இன்றைக்கி இது படித்தா போதும், மூணாவது நாள் சரி நாளைக்கு படித்தா போதும், சரி நாளைக்கு படித்தா போதும். படிப்பை விட்டுட்டான், பயிற்சியை விட்டுட்டான், முயற்சியை விட்டுட்டான். பயிற்சியும் முயற்சியும் விட்டவன் வாழ்வில் வெல்வது கடினம். பயிற்சி, தொடர்ச்சியான பயிற்சி சார். பயிற்சி என்ன கேட்டால் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நகரையும் படிக்கிறீங்கன்னா, 6th book படிக்கிறீங்கன்னா, எஃபெக்ட் போட்டு படிக்கிறீங்கன்னா அந்த எனர்ஜியை செகண்டாகவும் கொண்டு வரணும். அது குப்தர்களுக்கும் கொண்டு வரட்டும், அது மௌரிய முகலாயர்களுக்கும் கொண்டு வரணும், டெல்லி சுல்தான் எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். அதை கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா டெல்லி சுல்தானியும் புரியாது, குப்தர்களும் புரியாது. உங்களோட பயிற்சி ஓகேவா, படிக்கும் போது பயிற்சியோட படிங்க. பயிற்சி என்ன சொல்கிறது சார், பயிற்சிக்கும் நீங்கள் சொல்ல பாடத்துக்கு என்ன சொல்லிட்டா, ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா சிந்து சமயம் படிக்கணும்னா அதுக்கான பயிற்சி எடுங்க, டெஸ்ட்டு போடுங்கன்னு சொல்கிறேன். என்ன சார் டெஸ்ட் போனால், டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, கடைசி 3 வருஷம் கொஷின் பேப்பர் எடுங்க, அந்த கொஷின் பேப்பர் எடுத்து படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் தெரியும். அந்த விளக்கத்தை தான் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரிவிஷன் பயிற்சி, டெய்லியும் ஒரு கொஷின் எடுத்து அது பயிற்சி. டெய்லியும் இந்த டைம் காரணம் ஈவினிங் டெஸ்ட் போகணும் சார், ஈவினிங் என்னென்ன படித்தோம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அந்த பயிற்சி ரிவிஷனுங்கிறது என்ன சார், ரிவிஷனுங்கிறது வேறு சார் சொன்னால் ரிவிஷனுக்கும் பயிற்சி தான் எடுத்தோம் ஓகேவா. பயிற்சி 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 பயிற்சி, டெஸ்ட்டு 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 டெஸ்ட்டு, ஃபுல்லாக எஃபெக்ட், ஃபுல்லாக எஃபெக்ட், ஃபுல்லாக ஆர்டர் கிடக்குறா நீ பாஸ்டா. உங்களோட 6th பள்ளி புத்தகமும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை அடிச்சுக்க ஆளே இந்த உலகத்தில் கிடையாது. அதுதான் மெயின் 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 மெயின். இந்த 2-ம் 3-ம் ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் நீங்கள் தூளாக இருப்பீங்க. ரைட்டா ரைட்டை சரி ஓகே. நாலாவது என்ன சார் பண்ணணும் கேட்டால், டைமிங். எந்தெந்த நேரம் எதை பண்ணணும்னு இருக்குது நல்லா கொஞ்சம், எந்தெந்த நேரம் எதை பண்ணணும்னு இருக்குது. இந்த நேரத்தில் போய் இதை பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் போய் அதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சரியா. என்ன சார் ரொம்ப நேரம் டைம் பேசுங்க, ரொம்ப நேரம் கிடையாது, முடிச்சிட சிம்பிளாக முடிச்சிடுவேன், முடிச்சிடணும். எந்தெந்த நேரம் எதை பண்ணணும் இருக்குது, இந்தந்த நேரத்தில் நீங்கள் வீடியோவை முடிக்கணும்னு சொல்கிறீங்க, அதை எனக்கு புரியுது சரியா. அந்தந்த நேரத்தை அதை தான் பண்ணணும், அதை பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. படிக்கிற நேரம்னு ஒரு டைம் இருக்குது, காலை நேரம், மாலை நேரம், இரவு நேரம், தூங்கும் நேரம். நான் தூங்கும் நேரம்ல உட்காந்து தூங்கி தூங்கி படிச்சுன்னா காலை நேரத்தில் வர தூங்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறேன். காலை நேரம் படிக்கிற நேரம், இரவு நேரம் தூங்குகிற நேரம, இரவு நேரம் படிக்கிற நேரம் கிடையாது, காலை நேரம் தூங்குகிற நேரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கிற டைம் காலையில் படித்தா ஹெல்த்துக்கு நல்லதுன்னா ஃபஸ்ட்டு பழக்க வழக்கம் தான். முதல் நாள் கஷ்டமாக தான் இருக்கும், முதல் நாள் 6 மணிக்கு எழுந்திரிங்க, முதல் 6 மணிக்கு எழுந்து பழகுங்க, அப்புறம் 5 மணிக்கு எழுந்து பழகுப்பா. அந்த ஆர்டர்க்கு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டை கொண்டு வரலாம். இதை விட்டுட்டு ஆர்டர்க்கு போடாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். எனக்கு நைட் படித்த சார் மண்டையன்னு சொல்கிறவங்களுக்குலாம் நைட்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணாது, நைட்டு தூங்குகிற டைம், தூங்குகிற டைம் எவ்வளோ காலம் படித்தாலும் மைண்டுக்கு ஏறாவே ஏறாது எல்லோரும் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. 5 மணிக்கு டெஸ்ட்டு வச்சு போய் இருக்கு படிக்கிறான்ல அவன் வின்னிங், அவன் தான் வின்னிங், வேறு யாரும் இல்லை. அதனால் டைமிங், உங்கள் டைமிங் காலை நேரத்தில் படிங்க, அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் கிளியர் கட்டாக படிங்க, விளக்கமாக படிங்க, டீட்டெயிலாக படிங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போங்க. இது 4வது. சரி ஓகே. 5வது ஒரு தெளிவான இது கண்ணோட்டத்தில் பாருங்கள். ஒரு பாடம் படித்தாலும் அதை உருப்படியாக படிங்க. இப்போ மேக்ஸ் இருக்குன்னா 48 கணக்குன்னு இருக்குன்னா அதை தெளிவாக வந்து படிங்க,
ஒரு நாளைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸை க்ளீனாக பண்ணி சார் கரண்ட் அஃபேர்ஸ் எதுசாக பண்ணி கேட்டால் தினமணி இது இன்று இருக்குது அதை டெய்லியும் பண்ணிங்க. அதாவது இப்போ இதை சப்பாக நினச்சிக்காதீங்க, இதை நான் சொல்லிட்டு இது நான் இந்த எடுத்துக்காட்டு சொல்கிறதுக்கு நம்ம கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னென்ன ஒரு இந்த மாதிரி எடுத்துக்காட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் வந்து குடிக்கிறாங்க, அது ஒரு ஹேபிட் சரியா, அது ஒரு பழக்கம்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ச்சியாக பண்ணும்போதுனா அதை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லியும் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் அப்படியே கஷ்டமாக தான் இருக்கும் குடிக்கும்போது, அப்புறம் போக போது பழகிடும். அதான் வந்து சாராயம் குடி கொஞ்சம் எப்படி சொல்கிறது கசப்பாக இருக்கும், அது நல்லாவே இருக்காது. அவங்க வந்து சப்பாக நினச்சிக்கிறீங்க நல்லாவே இருக்காது ஓகேவா. அது எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காமல் தான் இருக்கும். அது அப்படியே போக 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 படித்தா அதுவும் பழக்கமாக மாறும், அதுவும் உங்களுக்கான வெற்றியை தரும். இதுதான் நிதர்சனமாக உண்மைப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன். இதுதான் வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த 5 ஐடியாவை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் வெள்ளலாம் டிஎன்பிஎஸ்சி. உங்களுக்கான அரசு வேலை என்பது உறுதி 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 என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். சரி ஓகே, இப்போ இதோட முடிச்சேன்னு முடியாது. இப்போ போட்டியாளர்கள் ஓகேவா, அவங்களாம் இருக்காங்கள்ல, இந்த போட்டியாளர் கண்டுக்கவே கூடாது, அவங்களாம் ஒரு ஆளுன்னு பொருட்படுத்தவே கூடாது. சார் அவன் படிக்கிறான் இவன் படிக்கிறான் அவன் படிக்கிறான், நம்ம என்ன படிக்கிறோம் தான் முக்கியம். அதான் முதல் நீங்கள் தீர்மானிச்சுங்க. ஏன்னா போட்டியாளர் சார் 16 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் இல்லை சார், நீங்கள் ஜிஜுப்பியாக சொல்லிட்டீங்க, லூசு பையனாக இருப்பீங்களா சார் நீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் கிடையாது. நான் லூஸாக இருந்தாலும் சரி பைத்தியமாக இருந்தேன் சார், ரெண்டாவது பட்சம் கண்டிப்பாக கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவீங்க, நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருப்பீங்க ரைட். அதாவது படிக்கும்போது ஒரு எண்ணத்தோடு நினச்சி படிங்க, அதை வந்து மறந்துட்டு படிங்க, அதுதான் மெயின் 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 திம்ப். அதனால் வந்து ரன்னிங் ரேஸில் ஓடும்போது அந்த மெதுவாகவும் கவனமாகவும் ஒரு இதாக ஓடணும். இப்போ வந்து ஒரு சொல்ல ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது, அந்த மாரத்தான் போட்டியில் முதல்ல வர 1000 பேர் தான் பரிசு, ஆனால் கலந்துக்கிட்டவங்க 16 லட்சம் பேர், அதில் 1000 பேர் கண்டிப்பாக வருவாங்கல்ல. அந்த 1000 பேர் எப்படி வந்துருப்பாங்கன்னா, முதல் ஸ்லோவாக ஓடுவாங்க, அப்புறம் கவனமாக ஓடுவாங்க, அப்புறம் அப்படியே ஓடி 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 ஓடுவாங்க. அது மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி. 16 லட்சம் பேர் ஓடுறாங்களாம் கிடையாது, உங்களுக்கு இலக்கு முதல் ப்ரைஸ் வாங்குறது, வேலை கிடச்சா ஓகே, அந்த இலக்கை மட்டும் வைங்க, வேறு யாரையும் கண்டுக்காதீங்க. சொந்தக்காரன் பந்தக்காரன் திட்டானா அடுத்த வருஷம் வேலையில் இருப்பீங்க, 2021 நீங்கள் வேலையில் இருப்பீங்கன்பா. நான் சொல்கிறேன் நீ 2021 வேலையில் இருப்படா, அவ்வளோதான். இனி ஒன்று ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, படிங்கம்மா, படிங்க, டைம் கிடைக்கும் படிங்க. நிச்சயமாக எல்லாரும் 2021 ஒரு அரசு வேலையோடு இருக்கணும். இந்த 2020 முடிஞ்சுன்னா அப்படியே முடிச்சுட்டு 2021 அரசு வேலையோடு இருக்கணும். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ராமி வாங்கியிருப்பீங்கள்ல, வாங்கியிருப்பீங்கள்ல, கேட்கல கேட்கல, சத்தமாக சொல்லுங்கள், வாங்கியிருப்பேன்னு சொல்லுங்கள் 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 நண்பா சொல்லுங்கள் சொல்லுங்கள், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கணும், வெறியோடு இருக்கேன், வாங்கியிருப்பீங்க நம்ப நம்புகிறேன்.